ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஏர்னிங் வெப்சைட் நிறைய போட்டிருக்கோம். அது எது எது பேமெண்ட் வந்திருக்கு, எது எது பேமெண்ட் வரல அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாஸ் மீடியாலேயும் நம்ம போட்டிருந்தோம், இப்போ எக்ஸ்பிரஸ் குயின் சேனல்லையும் வெப்சைட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மாஸ் மீடியாவில் போட்டிருந்தது நான் சொல்லிடுறேன், ஒன் பை ஒன்னாக டேட் வைஸாக சொல்கிறேன். லாஸ்ட் வந்து சொல்கிறேன், நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்து எது எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 29th June வந்து ரம்மி டாப் அப்படின்னு ஒரு ஆப், பெட்வின் ஆப் போட்டிருந்தோம். அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. மினிமம் வித்ராவல் 200. நம்ம அதில் வந்து கேம் ப்ளே பண்ணி விளையாடுறது மாதிரி. நான் அது யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேமெண்ட் வருது, எனக்கு டைம் இல்லாதங்காட்டி யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் அது யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒர்க் ஆகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லியுமே வந்து 100 rupees இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பைஜாயின் 29th ஒரு ஆப் போட்டிருந்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அந்த ஆப் ஒர்க் ஆகலை, அது யாரும் யூஸ் பண்ண வேணாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 30th June வந்து 200 இன்வெஸ்ட் பண்ணி க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஆப்பு வந்து நான் வந்து 154 வித்ராவல் எடுத்துகிட்டேன். நாளைக்கு வந்து மறுபடியும் ஒரு வித்ராவல் எடுக்க போகிறேன். அது 200 rupees இன்வெஸ்ட் பண்ணணும், 100 rupees அவங்க போனஸாக கொடுப்பாங்க. டெய்லி 20 rupees நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கழித்து 20 rupees கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப், ஒரு மணி நேரத்துக்கு 2 rupees அந்த மாதிரி கணக்கு, 24 rupees வர மாதிரி இருக்கும். அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் பேமெண்ட் எடுத்திருக்காங்க, நானும் எடுத்திருக்கேன், இன்னும் 2-3 பேர் கூட பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 July சைனப் போனஸ் 50 rupees, வித்ராவல் 200 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த ஆப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. நான் ஆனால் எனக்கு வந்து பேமெண்ட் எடுத்துட்டேன், ஆனால் இப்போ வந்து அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். நான் என்னென்ன ஆப் ஒர்க் ஆகலையோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆப் நாட் ஒர்க்கிங் டோன்ட் யூஸ்னு கொடுத்துட்டேன். சப்போஸ் புதுசாக என்னோட சேனலை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதில் நீங்கள் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணும்போது அது கொடுத்துருப்பேன், அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3rd July ஒரு ஆப் கொடுத்துருந்தேன், காயின்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிறது மாதிரி. 3rd July ஏர்னிங் ஆப் தான். அந்த ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, நான் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி பேடிஎம்மில் ஒரு 20 rupees என்னமோ எடுத்திருந்தேன். மறுபடியும் அது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நம்ம ஃப்ரீ டைமில் எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கணும், பட் என்னால் அதுக்கு டைம் இல்லாதங்காட்டி நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. பட் அது காயின் கலெக்ட் பண்ணி நம்ம பேடிஎம்மில் வித்ராவல் எடுக்கிறது, அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து MWR இந்தியா அப்படின்னு ஒன்று, 4th July 160 rupees வந்து வித்ராவல் எடுத்துக்கலாம். அது வந்து ஒர்க் ஆகலை, நான் பேமெண்ட்டும் எடுக்கலை. ஒர்க் ஆகுது, நான் பேமெண்ட் இன்னும் எடுக்கலை. அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், டாஸ்க் பண்ணுற மாதிரி. 6 tasks வரும் டெய்லியும், இந்த டாஸ்க் பண்ணுற மாதிரி. அது இன்னும் பேமெண்ட் வரல, நான் இன்னும் எடுக்கலை, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு இன்னும் 160 rupees வரலை, சரிங்களா? அதே மாதிரி 9th July வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 12 rupees போவினா அப்படின்னு ஒரு ஆப், 12 rupees 3 tasks 36 rupees. அதில் வந்து முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 100 rupees மினிமம் இருந்தால் வித்ராவல் எடுத்துடலான்னு. நான் 3 நாளைக்கு மேலே பண்ணிவிட்டு இப்போ போய் பார்க்குறேன், 3000 வந்தால் தான் வித்ராவல்னு. அது யூஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஏன்னா 3000 வரைக்கும் ரொம்ப நாளாகும், ரொம்ப நாளாகும். டெய்லி 36 rupees கிடைக்குது, 3000 வரைக்கும் ரொம்ப நாளாகும். விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஐபிகான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, நம்ம வந்து இது வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து 10th July நான் போட்டிருக்கேன், இது வந்து ஒர்க் ஆகலை, சரிங்களா? சாரி ஒர்க் ஆகுது, எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு, நிறைய பேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஃப்ரீயாக நம்ம வந்து அந்த பவர் பேங்க்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 5 rupees என்னமோ அது பேமெண்ட் வந்துட்டுருக்கு. மினிமம் வித்ராவல் வந்து 100 rupees, எனக்கு இன்னும் 100 rupees வரல. வந்தால் நான் வித்ராவல் எடுத்துகிட்டு வித்ராவல் வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் 11th July உபே ஆப் வந்து அது நான் 100 rupees வித்ராவல் எடுத்து வித்ராவல் ப்ரூஃபும் போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட எனக்கு 86 rupees பக்கம் வந்திருக்கு. பேமெண்ட்டை நான் மறுபடியும் எடுத்தேன் அப்படின்னா நான் வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து வால் பேஜ் வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணணும், ஸ்பின் பண்ணணும், டெய்லி செக்இன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து 200 coins வந்தால் 20 rupees. 200 coins எனக்கு இன்னும் வரல, வந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் குயினில் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதாவது அதோட டீட்டெயில் சொல்கிறேன். 8th July சைனப் போனஸ் 100 rupees, மினிமம் வித்ராவல்
200 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த ஸ்னாப்டீல் ஆப் போட்டிருந்தேன். அதில் எனக்கு 113 ரூபா வந்திருக்கு. இன்னும் 200 ரூபா வந்தால் தான் வித்ராவல் எடுக்க முடியும். அது வந்து நேத்துலேருந்து சர்வர் ஒர்க்கு, அந்த கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, நிறைய பேர் யூஸ் பண்ணுறங்காட்டி சர்வர் வந்து அடிக்கடி இறல் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது இறல் காட்டுது நேத்துலேருந்து, ஆனால் இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஃப்ரீ தான், சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கிறது எது வேணாலும் நம்ம பண்ணலாம், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இல்லையா. அப்புறம் 9th ஜூலையில் சைன் அப் போனஸ் வந்து 100 ரூபீஸ், மினிமம் வித்ராவல் 200 ரூபா சொல்லிட்டு யூ டாஸ்க் வந்துருந்தது. 105 வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து இப்போ கூட அது நான் ஒர்க் பண்ணேன், 2 கிராபிங் டெய்லியும் பண்ணோம், 5 ரூபா கிடைக்கும். யாராவது நம்ம ரெஃபரல் யூஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த ஆப் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன், எனக்கு 110 ரூபா வந்திருக்கு. நேற்று 105 ரூபா, இன்றைக்கி 110 ரூபா வந்திருக்கு. இன்னொரு 90 ரூபா வந்தால் அது வித்ராவல் எடுத்துக்கலாம், ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் நான் இதெல்லாமே எக்ஸ்பிரஸ் குயினில் நம்ம போட்டது. 9th ஜூலையில் ஷேர் .58K டெய்லி 30 ரூபா, மினிமம் வித்ராவல் 100 ரூபா, 50 ரூபா சைனப் போனஸு. அது பேமெண்ட் இன்னும் நான் எடுக்கலை, அது இன்னும் அதுவும் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி உள்ளே போனாலே சர்வரே வரமாட்டேங்குது, அதுவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் 11th ஜூலையில் ஹாப்பி ஷாப்பிங், மினிமம் 120 ரூபீஸ், டெய்லி 25 ரூபீஸ் கிடைக்கிற மாதிரியான இது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் இன்னும் வந்து நான் பேமெண்ட் எடுக்கலை, ஸோ அது எடுத்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 13th ஜூலையில் சன் கிளப்புன்னு வந்து ஒரு இது போட்டிருந்தா, அது எனக்கு 58 ரூபீஸ் வந்து வந்திருக்கு. முந்தானே இது போட்டது 58 ரூபீஸ் வந்திருக்கு. பேலன்ஸ் பேமெண்ட் வந்தால் தான் அது நான் எடுக்க முடியும். அது நான் பேமெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து இன்னொரு, இன்றைக்கு காலையில் ஒன்று போட்டிருந்தேன், அதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் வந்து ஃப்ரீ வெப்சைட் தான் போடுறேன். சில பேர் ஃப்ரீ வெப்சைட் இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுக்கலாம்னு நினச்சப்போ ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு ஒரு வீடியோ கீழே போட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட்டில் எப்படியும் வந்து வீக்லி வந்து ஒரு 300-400 கிடைக்குது. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ரெஃபரல் லிங்க் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஆப் நான் போடுறேன்னா கிட்டத்தட்ட 4-5 ஆப் ட்ரை பண்ணி பார்ப்பேன். 2 ஆப் போடுறேன்னா 10 ஆப் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் ஏதோ ஒன்று தான் கிளிக் ஆகும். அப்போ நான் டைமை வேஸ்ட் பண்ணி தான் நான் என்னென்ன ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தேடி தேடி தான் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இதில் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. ஒவ்வொரு ஆப்பையும் நான் செக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணும். செக் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணுவேன், அதில் ஒர்க் அவுட் ஆனால் வீடியோ போடுவேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னா டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி பண்ணி பார்த்து தான் போடுவேன். அப்படி பண்ணி பார்த்து நான் வீடியோ போடுறதுலேயும் சிலது வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி நிறைய ஒரு 10 ஆப் பண்ணும்போது அதில் ஒரு 4 ஆப் நம்மளுக்கு கை கொடுக்கும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்பும் ப்ரீவியஸாக பண்ணிட்டு வரும்போது இந்த வாரம் மட்டும் எனக்கு வந்து 5 இன்னுன்னு சொன்னல, 5 இன்னில் நிறைய பேர் பேமெண்ட் வரல. நீங்கள் எனக்கு இந்த வீக் மட்டும் 5 இன்னிலிருந்து 250 ரூபா வந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் உபே ஆப்பில் 96 ரூபா எனக்கு பேமெண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜி ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 154 ரூபா கிடச்சிது. இப்போது 154, 280, அதுக்கப்புறம் 96 கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஒரு பேமெண்ட் எடுக்க போகிறேன் நான். இந்த யூபி பவர் பேங்க்னு ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நான் பேமெண்ட் நாளைக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு பேமெண்ட்டு வந்துடும், நாளைக்கு வந்துடும். மறுபடியும் க்ரீன் எனர்ஜிலேயே நாளைக்கு 150 வந்துடும். இந்த வீக் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட, இருங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன், 530 ரூபா பக்கம் பேமெண்ட் நான் எடுத்திருக்கேன். அது போக சின்ன சின்ன ஆப்ஸில் பேமெண்ட் வர்றதும் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த இது போக எனக்கு வந்து அந்த பேடிஎம்மில் வித்ராவல் பண்ணுறது 20-30 அந்த மாதிரி வித்ராவல் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் நான் கணக்கே சேர்க்கலை. ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது தான் கணக்கு சேர்க்குறேன். வீக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையெல்லாம் வராது. நான் சொல்கிற மாதிரி டெய்லி வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த வீக்கில் மொத்தமாக சேர்த்து இடையில வரும். இப்போ பாருங்கள், எனக்கு 154 ரூபா ஒரு நாள் வந்துச்சு, 280 ரூபா ஒரு நாள் வந்துச்சு. நேற்று கூட 5-in ஆப்பில் 77 ரூபா வந்துச்சு, எப்போவோ நான் லாகின் பண்ணி வச்சது, சரிங்களா? அதுக்கப்புறம் 96 ரூபா வந்து நேற்று வந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு டைமில் அந்த வாரத்தில் 3-4 நாள் நம்மளுக்கு ஒரு லக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. டைம் உங்கள் டைம் வேஸ்ட்டு தான், இல்லைன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆனால் டைம் வேஸ்ட் ஆனாலும் ஏதோ ஒரு இன்கம் கிடைக்குது. வீட்லேயே சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்கம் கிடைக்குது இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வேறு ஏதாவது ஆப் நான் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது ஆப் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாங்க. நம்ம டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பித்து நம்ம இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து என்னென்ன ஒர்க் ஆகுது, மற்றவங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாம் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.